பூமணி மாதத்து சுற்றும் விழிய தூபம் கமழ துயில் அணைமேல் கற்பழல் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் மாமியர் அவளை எழுப்பீரோ பூமகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில்தான் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமும் பலவும் நவின்றேரோ தெம்பாவாய். அற்புதமான பாசுரங்கள். மாடம் என்று சொன்னால் உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற பாதுகாப்பான ஒரு இடம் என்று தங்குவதற்காக அமைக்கப்பட்ட தனி அறை. அதிலே சுற்றிலும் மணியை இழைத்திருக்கிறார்களாம். ஆகவே மணிமடம். இந்த மணி மாடம் இதனுடைய விளைவுதானோ சுவாமி தேசிகனுக்கு மணிமண்டபம். தூய்மையான மணிகளால் ஆனது. தூய்மையான மணிகள் என்று சொல்லும் பொழுது சாதாரண மணிகள் கூட நடைமுறையிலே இருந்திருக்கின்றனவோ என்று என்ன தோன்றுகிறது. திருமங்கை ஆழ்வார் துகள் மணி மாடம் என்று அருளியிருக்கிறார். வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த மாடத்தை அமைத்த பிறகு இதனின்று சிதறிய துகள்களை வைத்து அந்த மாடம் அமைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பி வியக்கிறார்கள். தூமணி மாடம் இதில் உள்முறை பொருள் சரீரம். இந்த சரீரம் மணி மாடம் ஆவது எப்போது தெரியுமா? கேசவாதி நாமங்களை நாம் தரிக்கும் பொழுது அது மணி மாடமாகிவிடுகிறது. தூமணி மாடம் என்று சொல்லும் பொழுது பெருமனே 12 நாமங்களை தரிக்காமல் கேசவாதி பெயர்களை முன்னிட்டு கேசவாதி நாமங்களை சொல்லி அவன் நினைவாகவே இடப்படுகின்ற 12 திருமன் தூமணி மாடம் என்று பொருள் கொண்டாலும் தகும். சுற்றும் விளக்கேறிய 4 பக்கங்களிலும் விளக்கு எரிகிறதாம். உள்ளே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். எனவே அவன் இருக்கும் இடம் ஒளி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுற்றும் விளக்கு எரிகிறதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. மற்றொன்று தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த தூய ஒளி சரீரத்திலிருந்து வீச வேண்டும். சில மகான்களை பார்க்கும் பொழுது அவர்கள் 12 நாமம் தரித்திருக்கும் பாங்கினை உற்று நோக்கும் பொழுது இந்த சுவாமியை அப்படியே சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய. மற்றொன்று ஞான தீபம், ஞான ஒளி. மற்ற ஒளியெல்லாம் ஒளி அல்ல, தெளிந்த அறிவு. நமது அவயவங்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான் இத்தனை அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மனதுகளை 2 கைகளாலும் பாதி எடுத்து என் அப்பனுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கும் பொழுது ஏற்படுகின்ற இன்பம் இருக்கிறது, அது தனி. அவனது திருநாமத்தை சொல்லும் பொழுது வாய் மணக்கிறது. இப்படி சர்வமயமான அவனை நாம் சுற்றும் விளக்கு எரிய அவயவர்கள் பயனுடையவர்களாக ஆக வேண்டும். தூபம் கமர, அந்த அறையிலிருந்து மனம் வருகிறது. ஊதுவத்தி எழுதி வச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அங்கெல்லாம் வச்சிருக்கார்கள் இல்லை,
பக்தி மனம் வீசுகிறது. சிலர் உள்ளத்திலே எம்பெருமான் எழுந்துகளே இருக்கிறார், அவர்கள் பக்திமயமாகவே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனேயே வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. தூபம் தவிர துயில் அணை மேல் கண் வளரும். அந்த படுக்கை அஞ்சனை மென்மையான குணங்களை உடைய அருமையான படுக்கை. படுக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மென்மையாக இருக்க வேண்டும். எனவேதான் நாகனையோ வெண்மையாக இருக்க வேண்டும். நாகத்தின் அடிப்பாகம் வெண்மை, வெண்மையாக இருக்க வேண்டும். குளுமையாக இருக்க வேண்டும். எம்பெருமான் பயணித்திருக்கிறான், எனவே அங்கே நல்ல குளுமை இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாகம் குளுமையாகவே இருக்கும். நல்ல பாம்பு இருக்கும் இடத்திலே குளுமை இருக்கும், குளுமையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த நல்ல பாம்பு இருக்கிறதே அது எத்தனைதான் மண்ணில் பிறந்தாலும் மண்ணை தன்னிடத்திலே ஒட்ட விடாது, தூய்மையாகவே இருக்கும். இவைகளெல்லாம் ஒழுங்கு அமைய பெற்ற காரணத்தினால்தான் ஆதிசேஷனை தனக்கு அணையாக கொண்டிருக்கிறானோ என்பதுமான். எல்லாவற்றிற்கும் மேலாக படுத்த உடனேயே தூக்கம் வர வேண்டும். நான் வேடிக்கையாக சொல்வதும் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என் மாமனார் எனக்கு கொடுத்தது பஞ்சனை அல்ல, பெரும் வஞ்சனைதான். உண்மையான பஞ்சனை இப்படித்தான் இருக்க வேண்டும். துயிலனை மேல் தன் வளர்வல் அருமையான சொற்றுடன். குழந்தையை எடுத்து விட்டாயா என்று தாய் மகனை பார்த்து கேட்கிறார். எடுத்து விடுதல் என்று சொன்னால் ஏதோ கையிலே எடுத்து குழந்தையை வைத்துக் கொள்வது என்று பொருள் சொன்னால் தமிழ் தெரியாது என்று அர்த்தம். எடுத்து விடுதல் என்று சொன்னால் குழந்தையின் வளர்ப்பு உன் கையில் இருக்கிறது, நீதான் அமுதூட்டி அதை வளர்க்க வேண்டும். எனவே எடுத்து வளர்த்தல் நல்ல தமிழ். அப்படி எம்பெருமானை குழந்தையாக பாவித்து கண் வளர்தல், அவன் உறங்குகிறான் என்று சொல்லுவதில்லை, தூங்குகிறான் என்று சொல்வதில்லை, லேசாக கண் உறங்குகிறான். இது என்ன உறக்கம் தெரியுமா? என்னுடைய அடியவர்கள் எப்பொழுது குரல் கொடுப்பார்கள், அவர்களை நான் காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தோடவே இவன் கண் வளர்கிறான். கண் வளரும். அப்படி எம்பெருமான் கண்மலர்வது போல செல்வ செருக்கினாரே, உன்னுடைய அகத்திலே கடுமையாக படுத்து வருந்துகின்ற பெண்ணே, உன்னோடு உறவு கொள்வதில்லை எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. எனவேதான் உன்னை மாமான் மகளே என்று பகவத் சம்பந்தம் உள்ளவர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நமது உறவு அப்படித்தான். நீர் இருப்பது அமெரிக்காவிலே, நான் இருப்பது இந்தியாவிலே, நமக்குள் இருக்க நட்பு இருக்கிறதே அது நெருக்கம் அதிகம். அதைத்தான் அவர்கள் உறவோடு மாமன் மகளே என்று அழைக்கிறார்கள். மணிக்கதவம் தாழ்ந்திடவாய் அம்மா, நீயாக எழுந்து வந்து உன்னுடைய வீட்டு மணிகள் பொருத்தப்பட்ட வாயில் கதவு இருக்கிறதே அதை திறந்து நாங்கள் எல்லோரும் உள்ளே வருவதற்கு நீ அனுமதிக்க வேண்டும் என்று அவளை வேண்டுகிறார்கள். மணிக்கதவம் தாழ்ந்திடவாய். அந்த சமயத்தில் அந்த பெண்ணினுடைய தாய் வந்து விடுகிறார். அந்த தாயிடத்திலே கூட இவர்கள் உறவை பாராட்டுகிறார்கள். பாகவத சம்பந்தம் என்பது மிகப்பெரிய ஒருவரை ஒருவர் தொடுதல், ஒருவரை ஒருவரோடு அளவலாவுதல், இவைகள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே அந்த பாகவத பெண்ணாக இருக்கின்ற அவருடைய தாயை பார்த்து, மாமீர், இத்தனை அழகான ஒரு மகளை பெற்று வைக்கின்றவர்களே, நீங்கள் எங்களுக்கு மாமியாக வேண்டும். வைணவத்திலே ஒரு மரபு உண்டு,
தன்னகத்து பெண்களை தவிர மற்றவர்களை மாமி என்று அழைப்பதுதான் வழக்கம். இந்த வழக்கத்தை தொட்டு காட்டுகிறார் எங்கள் நாத்தியார். அவளை எழுப்பீரோ, இந்த அவள் என்பது ஒரு சரியான தமிழ் சொல். அந்த தலைப்பிலேயே சீதையை பற்றி அடியில் உரையாற்றியிருக்கிறேன். அவள் என்று சொன்னால் ஒப்பற்றவள் என்று அர்த்தம். உங்களுடைய குழந்தைகளாலே மகள் இருக்கிறாரே, அவளை போன்ற ஒரு ஒப்பற்ற பெண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லை. எழுப்பீரோ, நாங்கள் எவ்வளவு சொல்லியும் அவள் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் அவள் எம்பெருமானத்திலே கொண்டிருக்கின்ற பற்றி நாளை உறங்கி கிடக்கிறாரே, அதை நினைக்கும் பொழுது இத்தகைய ஆழ்ந்த பற்று எங்களுக்கு இல்லையே என்று நாங்கள் ஏங்கிக் கொள்வோம். எனவே நீங்கள் அவளை எழுப்ப வேண்டும். எங்களுக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு. உங்களுடைய மகள் இருக்கின்றாலே அவள் ஊமையோ? ஒருவேளை வயதிலிருந்து பேச மாட்டாவோ? இல்லை, இரண்டு பொருள். பகவத்குணானுபவத்திலே ஈடுபட்டிருக்கின்ற ஒருவன், ராமனின் பெருமைகளிலே தன்னை ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஒருவன் வீணாக பேசுவதில்லை. அவன் ஊமையாகத்தான் இருப்பான். நல்ல பாகவலன், உண்மையான எதை அறியவன். மற்றவர்களை பற்றி கோல் சொல்ல மாட்டான், எனவே அவன் ஊமையாகத்தான் இருப்பான். அவன் வாய் திறந்து பேசுவானேயானால் எம்பெருமான் திருநாமத்தை, எம்பெருமான் திருக்கதையை, எம்பெருமான் பெருமைகளை பேசுவானே தவிர மற்ற சமயங்களிலே ஊமையாகவே இருப்பான். எனவே ஊமையோ அன்றி செவிடோ அம்மா, ஒருவேளை பகவான் நாமாவை தவிர வேறு எதையும் காதிலே வாங்கிக் கொள்வதில்லை என்று செவிடாகி இருக்கிறாளோ? உண்மைதான், பிறர் மறைக்கண் செவிடாக இருக்க வேண்டும். மற்றவர் குறைகளை கூறும் பொழுது நாம் காதை மூடிக்கொண்டு விட வேண்டும். குறையில்லாத மனிதனே உலகில் இல்லை. விராட்டி சொன்னார், அஞ்சனேயா, குற்றம் பார்க்கிறாயா, தவறு செய்தாய், ஒருவனே இல்லையடா, நான் கஷ்டத்து, நான் அபராத்தியது, ராமன் தவறு செய்யவில்லையா, நான் தவறு செய்யவில்லையா, இப்போது நீ தவறு நினைக்கவில்லையா, தவறு செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எனவே கூடுமான வரையில் பிறர் குறையை சொல்லாமல் இருப்பது நல்லது. எனவே பேசுவது இல்லை. நன்கு கற்று உணர்ந்த அடங்கிய மிகப்பெரியவர்கள் மௌனமாகவே இருப்பார்கள். அவர்கள் பேச தேவையில்லை. காரணம், அவர்கள் பேசுவதெல்லாம் பகவான் நாமாவை. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தரோ? ஒருவேளை இணையடாத தூக்கத்தை பெற்றுவிட்டவளோ? ஏமத்தெடுந்துயில் யாராவது மந்திரம் போட்டு அந்த மந்திர புகையினாலே அஞ்சிரம் புகையிலே பாம்பு அடங்கி கிடக்கும் போல இவர் தெரிந்து கொண்டாரோ? நாங்கள் அறியவில்லை. அந்திரப்பட்டாரோ, அந்த மந்திரத்துக்கு உட்பட்டாரோ? ரெண்டு அர்த்தம். திருமந்திரத்துக்கு உட்பட்டவர்கள், திருமந்திரத்தை ஜபிப்பவர்கள், திருமந்திரம் ஜபம் பண்ணும் பொழுது ஊமையாக இருக்க வேண்டும், செவிடாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பக்கத்திலே பாம்பு சென்றால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு ஆழ்ந்த தியானம் சொல்லுவதற்கு அழகாக இருக்கிறது, கேட்பதற்கு அழகாக இருக்கிறது. நடைமுறையை சாத்தியமா? அந்த பெண்ணுக்கு முடிஞ்சிருக்கிறது. மந்திரப்பட்டாலோ என்று சொன்ன உடனே தாய் சொன்னால் அவள் எழுந்திருக்க ஒரே ஒரு வழிதான், பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நீங்கள் போற்ற வேண்டும். அவன் மாமாயன், எத்தனை மாயங்கள் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்தாய், இவருக்கு திறங்கள் காட்டியிட்டு சென்று போன மாயங்களும் என்று நம்மாழ்வார் சொல்லும் பொழுதே மயங்கி விடுகிறார். திறந்த மாயா, வளர்ந்த மாயா, பெரிய பாரதம் பொழுத மாயா என அப்பறே எத்தனை மாயங்கள். எனவே மாயன், அவனை போல் மாயம் உள்ளவர்கள், ஆச்சரியமான செயலை உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவன் யார் தெரியுமா? மாதவன். மா என்றால் கிராட்டு, கிராட்டு
அவரை அடைய வேண்டும் என்பதற்காகவே தவம் செய்து அடைந்திருக்கிறார். அப்படி திராட்சியை உடையவனாகிய அவன் வைகுந்தன், இந்த மண்ணிலே கண்ணனாக நம் நாயகனாக வந்து தோன்றியிருக்கிறானே அவன் யார் தெரியுமா? வைகுண்டத்திலே அங்கே மணிமண்டலத்திலே ஆச்சரியமாக திருமடந்து மண்மடந்து இருபாலும் திகழ நலம் அந்தம் இல்லாத மாற்றில் அந்தமில் பேரின்பத்து அறியவரோடு ஏழுலகம் தனிப்போர்கள வீச்சிருக்கும் சர்வேஸ்வரன் அல்லவா? அவன் பெயரை சொல்லுங்கள். மாமாயன், மாதவன், வைகுந்தன், இது மூன்று நிலை. மாமாயன் அர்த்தை, மாதவன் விபவம், அடுத்து வரும் பொழுது வைகுந்தன் அங்கே பரம் என்று நாமும் பரவும். ஆயிரக்கணக்கான திருநாமங்களை உடையவனாக இருக்கின்றானே, அந்த நாமங்களை எல்லாம் வாய்ந்திருந்து பாடுங்கள். அவன் நாமங்களை கேட்ட உடனேயே மவுளியின் நாதம் கேட்டு எழுந்திருக்கின்ற நாகம் போல் அவள் இந்த குரலை கேட்டு எழுந்திருப்பாள். எனவே நவின்று பகவன் நாம பங்கீர்த்தனம் பண்ணுங்கள். நமது திருப்பாவை உபன்யாச நோக்கமே பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். எல்லோரும் விழிப்புடன் இருங்கள், எல்லோரும் தூய்மையாக இருங்கள், எல்லோரும் ஒளியுடன் இருங்கள், எல்லோரும் மனமுடன் இருங்கள். தமிழ் மனமும் திருப்பாவைய மனமும் உங்கள் மனதிலே பதியட்டும் என்று சொல்லி அடுத்த பாதுரத்திற்கு செல்லுகிறோம்.